ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அனாமலி ஸ்கேன் ஏன் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. அனாமலி ஸ்கேன் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரிய வரும். அனாமலி ஸ்கேன் நான் வந்து லாஸ்ட் இயர் என் பையனுக்காக எடுத்த ரிப்போர்ட்டையும் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் அனாமலி ஸ்கேன் பற்றின விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அண்ட் அதை பார்க்கும்போது அனாமலி ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நான் என்னோடய ரிப்போர்ட் காமிக்கும் போது உங்களுக்கு கோரிலேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ அனாமலி ஸ்கேன் அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனாமலி அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்நார்மல் அப்படிங்கிறது தானுங்க. ஸோ இப்போது வந்து நம்ம குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு தான் ஒரு ஒருத்தருமே நினைப்போம். இப்போ நம்ம வந்து பீரியாடிக்கலி ஒரு ஒருத்தருமே ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன விஷயமாக இருந்தாலும் தெரிய வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த அனாமலி ஸ்கேனில் ரொம்ப பர்டிகுலராக எல்லா குழந்தையுடைய எல்லா ஆர்கனையுமே பார்ப்பாங்க, சரிங்களா? குழந்தையுடைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே மைன்யூட்டான பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தையுடைய வாய்க்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள்லாம், இல்லைன்னா கண்ணுக்குள்ளே அந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. குழந்தையோட விரல்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் மேஜரான ரொம்பவுமே முக்கியமான ஆர்கன்ஸ், அதாவது உடல் உறுப்புக்கள், அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள், அது கரெக்டான இடத்துல தான் வந்து பிளேஸ் ஆகிருக்கா, அதோடைய பொசிஷன் எல்லாமே கரெக்டான இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசங்கள், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பில் செயல்பாட்டில் குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்ம அதை ரொம்ப சீக்கிரமாக, அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அனாமலி ஸ்கேனுடைய ஒரு முக்கியத்துவம், ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த அனாமலி ஸ்கேன் வந்து எந்த சமயத்தில் எடுப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா 18 வாரத்துலேருந்து 22 வாரத்துக்குள்ளே எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த அனாமலி ஸ்கேனில் நம்ம என்ன மாதிரியான உறுப்புகள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குழந்தையோடைய தலையிலேருந்து ஆரம்பித்து குழந்தையோட கால் விரல்கள்லேருந்து நம்ம வரைக்கும் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ குழந்தையோட தலைனா தலைக்குள்ளே இருக்கிற ஸ்கல் அந்த மாதிரியெல்லாம், அப்புறம் வந்து குழந்தையோடைய ஃபேஸில் வந்து கண்ணுக்குள்ள லென்ஸு, மூக்கு, வாயெல்லாம் சரியாக வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அண்ட் குழந்தை வந்து நல்லா வந்து கை கால்கள் எல்லாத்தையும் ஆட்டி மடக்கி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. குழந்தையோடைய ரெண்டு கிட்னியும் சரியாக வேலை செய்தான்னு பார்ப்பாங்க, நுரையீரல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தையுடைய இடுப்பு பகுதி, குழந்தையுடைய முதுகு தண்டு, அப்புறம் குழந்தையுடைய லங்ஸ், யூரினரி பிளேடர்ன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மேஜரான முக்கியமான உடல் உறுப்புகளை வந்துட்டு அவங்க கவனித்து அது எல்லாமே கரெக்டான இடத்துல இருக்கா, நல்லா வேலை செய்தான் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிடுவாங்க. குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, குழந்தைக்கு வந்து அப்போ வந்து 22 வாரமாக இருக்குது அப்படின்னா அந்த 22 வாரத்துக்கான வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தையோட வெயிட்டும் வந்து அந்த மாதிரி கவனித்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, கரெக்டான வெயிட் இருக்காங்களா. எப்படி கவனிப்பாங்க அப்படின்னா மூணாக பிரிச்சுப்பாங்க. குழந்தையுடைய தலை தனி, குழந்தையுடைய வயிற்று பகுதி தனியாகவும், குழந்தையுடைய கால்கள் தனியாகவும் பிரிச்சுட்டு அப்படி நம்மளுக்கு வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி வந்துட்டு ±300 இல்லைன்னா ஒரு ஒரு இடங்களில் ±500 கிராம்ஸ் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க குழந்தையுடைய வெயிட். நம்மளுக்கு என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூட்ரஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்புறம் ப்ளசண்ட்டாக வந்து கரெக்டான இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுடைய சர்விக்ஸ் லென்த்தும் பார்த்து சொல்லுவாங்க. அண்டு நம்மளுக்கு வந்து சர்விக்ஸ் வந்து க்ளோஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த சமயத்தில். நம்மளுடைய பனிக்குடம் நீரும் வந்துட்டு நார்மலான அளவில் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தையுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்கிறேங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என் குழந்தையுடைய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்க. ஸோ இது நான் எப்போ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 22 weeks 2 days எடுத்திருக்கேன். அண்டு நம்மளுடைய LMP EDD எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. டு ரூல் அவுட் அனாமலிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அல்ட்ராசோனோகிராஃபி, சோனோகிராஃபிங்கிறது வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து குழந்தையுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக வேலை செய்தா அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த சோனோகிராஃபினா அதுதான் எப்படி வந்து இந்த ஸ்கேன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான
மெத்தட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் இன்ட்ராயூட்ரின் ஜெஸ்டேஷன் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சர்விக்ஸ் மெஷர்ஸ், சர்விக்ஸ் லென்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தையை பற்றி, ஃபீட்டஸ் என்ன மாதிரியான இருக்குது, ப்ளசண்டா வந்து எனக்கு வந்து ஆன்டீரியர், லிக்கர் வந்து நார்மல்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அடிக்குவேட் இல்லை அடிக்குவேட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நார்மல் அப்படின்னா வந்துட்டு போதுமான அளவு இருக்குது அப்படிங்கிறதுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அனாமலியில் மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் வெர்டிக்கல் பாயிண்ட்டு 3.8, குழந்தையுடைய ஒரு ஒரு லென்த்தையும் மெஷர் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அம்பிலிக்கல் கார்டு, 3 வெசல் கார்டு, ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட், கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட், ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 146, அந்த சமயத்தில் 5 மாதத்துக்கு 146 இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பயோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய அதே அளவு தானுங்க. ஸோ இப்போது 22 weeks 1 days அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்காங்க. ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், HCAC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த லென்த், இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லென்த்தெல்லாம் நம்ம ரொம்பவுமே வரி பண்ணிக்க தேவையில்லைங்க. ஃபுட் லென்த்து இதை வந்து குழந்தையுடைய வளர்ச்சி, அவங்க வெயிட் எல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது அனாட்டமி பார்த்திங்கன்னா வந்து ஹெட் அப்பியர் நார்மல் நார்மல் நார்மல், எல்லாமே நார்மலாக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது வந்து ஒரு அப்னார்மலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கணும், சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் 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 தான். ஸோ ஹார்ட் அப்பியர் நார்மல், அப்டாமினல் சிட்டஸ் அப்பியர் நார்மல், ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் பவல் அப்பியர்ட் நார்மல், பர்சிஸ்டன்ட் ரைட் அம்பிலிக்கல் வெயின் சீன், போத் கிட்னிஸ் அப்பியர்ட் நார்மல், பிளேடர் நார்மல், ஆல் போன்ஸ் ஆல் லாங் போன்ஸ், ரொம்பவே மைன்யூட்டான திங்ஸ் வந்துட்டு எந்த ஸ்கேன்லேயுமே பார்க்கவும் முடியாது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகெயின் சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன் ஒரு குழந்தை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி குழந்தையுடைய ஏஜ் என்ன அந்த சமயத்தில், ப்ளசண்டாக வந்து ஆன்டீரியரில் இருக்குது, லிக்கர் வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தையோட வெயிட்டையும் லாஸ்ட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதானுங்க. இதுக்கப்புறம் இதை அவங்க வந்து ஸ்கேனில் எடுத்த அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகெயின் சேம் அந்த மெஷர்மெண்ட்ஸே தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அனாமலி ஸ்கேன் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர்றதுங்கிறது வந்து ரொம்பவுமே அபூர்வம் தான். ஏன்னா வந்து 5 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கிற குழந்தை அதுக்கப்புறமும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நேராக படுக்கணும், நிறைய பேர் வந்துட்டு நான் தூக்கத்தில் வந்து மல்லாந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள், அப்போ முதுகு தண்டு தான் பாதிக்கப்படும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.